ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆனோஸ் என்டர்டெயின்மெண்ட். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹனி ஹைவ்ஸ்ன்ற ஒரு ரெசார்ட்டுக்கு, ஃபேமிலி ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கே இருக்குன்னு முதல்ல நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம மார்த்தாண்டத்தில் இருந்து பம்பத்து பம்பம் வந்தோம்னா, ஸோ அதுலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு சேக்ரட் ஹார்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளாடி வரும்போது ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அதாவது அந்த பாதை கொஞ்சம் வந்து நேரோவாக கொஞ்சம் மேடாக இருக்கும். அதுக்குள்ளால் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும். ஸோ நம்ம இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் வந்து டீனேஜோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஸோ உள்ளே வரும்போது கொஞ்சம் நமக்கு இது ஒரு அட்வென்ச்சர் ஃபீலை தரும். ஸோ எப்படி வர போகிறோம் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் ஃபீலை தரும். ஸோ இந்த வழியை பாதையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக, எந்த வித நாய்ஸுமே இல்லாமல் நமக்கு வந்து மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட இந்த ரிசார்ட்டோட அந்த சுற்றுப்புறமும் வந்து இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து மார்த்தாண்டம் சிட்டியே தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்த்தாண்டத்தோட ஒரு அழகான வியூவை நமக்கு பார்க்குது. ஸோ சுற்றிலும் மரங்கள், செடிகள், கொடிகள், அப்புறம் அந்த பழமை மாறாமல் இருக்கிற சில இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வழியாக மேலே போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதாவது ஃபுட் கோர்ட்டுக்கு போகிற வழி, அதாவது நமக்கு டைனிங் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து வந்து மர வீடு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதாக இருந்தாலும் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணுறதுக்கும் வந்து ரூம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவைலபிள் இருக்குது. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்றத வியூ இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு தயாராக இருக்கும், வந்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்காத வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. பேம்பு ஃபுட்டு, பாட் ஃபுட்டு, பாட் பிரியாணி, பேம்பு பிரியாணி, அப்புறம் வந்து பொதி கிழங்கு, பொதி பரோட்டா, பொதி பரோட்டா கிளி பரோட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளி பரோட்டா அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் முழு ஆடையே ரெடி பண்ணி வச்சு, அதாவது முழுசாகவே ஆட்டை ரெடி பண்ணி வச்சு நம்ம முன்னாடி வச்சுருவாங்க, நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணால் அது இந்த எண்டில் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த முழு ஆடையே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து சாப்பிட்றது அதாவது ஃபேமிலி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமையான அந்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இந்த ஏரியாவில் இருந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலே தெரியும். அந்தளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஹில்ஸ் மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சுற்றுப்புறமும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்டாக, அமைதியாக, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இதிலேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் தெரியும். சரி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா காலையில் வந்து நம்ம குளிச்சுட்டு நல்லா ஒரு ஸ்விம் பண்ணிட்டு வரும்போது செம்ம பசியாக இருக்கும். அந்த ஒரு வெட்டு வெட்டினோன்னா வேறு லெவலில் இருக்கும். சாப்பாடெல்லாம் தரமாக இருக்கும். எப்போ நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய வாட்டி வந்திருக்கோம், எத்தனை வாட்டின்னு கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வேறு லெவலில் தரமாக இருக்கும், நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அதாவது டென்ட் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து ஈவெண்ட்ஸ் வைக்கணும்னா கூட அதுக்கான தனி ஸ்பேஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு க்ரௌட் வருவாங்க, அதாவது பார்ட்டிசிபெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து. ஸோ இல்லை வந்து நமக்கு வந்து அவுட்டோர் இது வேணும், டெண்ட் வேணும்னா ஸோ இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாத் போகுது பார்த்தீங்களா, ஸோ இது வழியாக மேலே போகணும்னா உங்களுக்கு அதுக்கு நிறைய இதுக்கு மேலேயும் நிறைய இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் வந்து இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பாருங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்களே வந்து சில்ட்ரன்ஸ் மாதிரியே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, கார் பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்காது, ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் பூலும் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து குளித்து என்ஜாய் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு ஹாலிடேயை வந்து என்ஜாய் பண்ண மாதிரியே இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸும் அடல்ட்ஸுக்கு வந்து 100 ரூபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 ஹவருக்கு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து நீச்சல் அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான், ஸோ கம்பல்சன் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து நல்லா இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான ஏரியா. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு அமைதியாக நல்ல ஒரு இயற்கையோட காற்றோட்டமான ஒரு ஏரியா. ஸோ நிறைய வந்து பெட்ஸ் வேறு வந்து வந்துருக்காங்க, ரியல் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்து அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும் அதில் வந்து பார்த்து. ஸோ நல்லா இருக்கும். ஸோ இந்த அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா வந்து கலைநயத்தோடு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரிசப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு ஒரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணணும். ஸோ இதுலேருந்து வந்து பாருங்கள் நம்ம வந்து சிட்டியோட வியூவை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹோல் மார்த்தாண்டம் சிட்டியும் வந்து நமக்கு வியூ ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, கலைநயத்தோட நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் நடக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய வந்து என்னென்னு சொல்லலாம், ஒரு இப்போ கம்பெனிலேருந்து ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏரியா வந்தனாலே வந்து மனசு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மாதிரி சிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபுட்டு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும், இல்லைன்னா வந்து நம்ம என்ன கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற கல்லினாலான இது, அம்மி குழவி ஒசு ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து தெரியவே செய்யாது இந்த காலத்தில் உள்ள பசங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து ரூப் டாப் ஸ்விங் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து மேலேயே வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து அங்கேயும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணுறதா எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஸோ இது நல்லா இருக்கும். ஸோ நைட்டில் வந்து ஒரு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் செம்மையாக இருக்கும். இங்கே இருந்து பார்க்கும்போது சிட்டியே வந்து உங்களுக்கு பார்க்குறது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து ஸ்விங் ரெஸ்டாரண்ட். வந்துட்டு ஆடிக்கிட்டே நீங்கள் வந்து சாப்பிட்லாம், சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதா இருந்தால். ஸோ இங்கே பாருங்கள் பசங்க வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு குடும்பமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ நல்ல ஒரு திருப்தியாக போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து
அதாவது ரேட்டும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப வந்து ஹை ரேட்டெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு வைங்களா, அது மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் சிட்டியை பார்க்கும்போது இன்னும் வந்து சிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சர்ச் வந்து அவ்வளவு கிளீனாக தெரியும். ஸோ அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுலேருந்து பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா ஜூமிங் லெவல் அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா கடல் தெரிகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடலையே பார்க்கலாம். ஸோ ஒரு சில பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா இருக்கும் அப்படியே பார்த்து இன்னும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை வந்து, ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து மார்த்தாண்டம் சர்ச், சிஎஸ்ஐ சர்ச், வெரி ஃபேமஸ் சர்ச் மார்த்தாண்டத்தில். ஸோ தெரியுது சிட்டி இருக்குது அப்படின்றது. நம்ம ஊரே வந்து ஒரு நல்ல ஊர், நம்ம பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கும் சரி திருப்தியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்கணும்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கல்லுப்பாலை எல்லாம் தாண்டி அந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோஸ் ஆலுகாஸ் ஏலட்சுமி, ஸோ இதெல்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லஞ்ச் டைம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சரியான குளியல் போட்டுட்டு தான் வந்து உட்காந்து சாப்பிட்றோம். செம கொலை பசியில் இருக்கோம் இன்றைக்கி, ஒரு வெட்டு வெட்டலானு வந்து உட்காந்துருக்கோம். ஸ்டார்டிங் வந்து சூப் ஆர்டர் பண்ணோம். சூப் ஆர்டர் பண்ணிவிட்டு இருக்கும்போது இன்னும் பசி வந்து அதிகமாகிருச்சு. ஸோ பொதி பிரியாணி, அதாவது கிளி பரோட்டா, கிளி கிழங்கு, இது வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பேம்பு பிரியாணி, பாட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், காடை ப்ரான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மொத்தமாக எடுக்கணும், எங்களுக்கு வெயிட் பண்ணி ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறமா வந்து மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதி கிழங்கு, அது வந்து பொதி பரோட்டா, கிளி பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா சைடில், வந்து இங்கே பொதி கிழங்கு. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் இன்றைக்கி இந்த முழு ஆடை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அவங்க வந்து அங்கெல்லாம் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. போயிடுச்சு, இதுக்கு முன்னால் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் எப்போவாச்சும் ஒரு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வந்து அதாவது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து சேர்ந்துருந்து சாப்பிடும்போது இருக்கிற ஒரு ஃபீலே வந்து தனியாக இருக்கும். பாருங்க, என் பொண்ணு தான் வந்து அந்த பேம்பு பிரியாணியை ஓப்பன் பண்ணுவேன்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ பண்ணுறா, சூப்பராக இருக்கு இல்லையா? நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற மெனுஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ளால் நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறோம். காலி ஆயிடுச்சா? பரவாயில்ல, அடுத்து வந்துடும், இன்னும் வந்துடும், பொறுமையா இருங்க. ஹாய், பாருங்க குளிச்சுட்டு எவ்வளோ டயர்டாக இருக்காங்க பாருங்க. இது மாதிரி இதெல்லாம் தான் வந்து இங்கே உள்ள ஸ்பெஷல். ஓகே, ஒரு சில இதை வந்து ஸ்பெஷல் இதை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இது இல்லாமலும் இன்னும் இருக்குது, ஓகே, நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் முழு ஆடு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து, ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.